வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது மாவட்ட செய்தியாளர் சரவணன். நீலகிரி மாவட்டத்தில் பலத்த மழை, ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் பலத்த மழை பெய்தது. இதனால் கூடலூர் பகுதியில் உள்ள ஓவேலி, சுண்ணாம்பு பாலம், பார்வுட், பாண்டியாறு, புத்தூர் வயல், பொன்னானி, சோலாடி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. கூடலூர் உதகை சாலையில் 27வது மைல் பகுதியில் இரவு 9 மணிக்கு மரம் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மரத்தை வெட்டி அகற்றினர். இதனால் 1 மணி நேரம் கழித்து மீண்டும் போக்குவரத்து துவங்கியது. கூடலூர் ஹெல்த் கேம்ப் பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்தது. அதனையும் தீயணைப்பு படையினர் மரத்தை மின்வாள் மூலம் அறுத்து அகற்றியதால் போக்குவரத்து சீரானது. மேலும் சலிவையல் அங்கன்வாடி மையத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கடும் குளிரும் நிலவுகிறது. நாடுகாணி பகுதியில் சாலையின் ஒரு பகுதி சரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் பகுதி பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா விடுமுறை அறிவித்துள்ளார். உதகையில் இரவு முழுவதும் தொடர் மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கூடலூர், பந்தலூர் மற்றும் குந்தா தாலுகாக்களில் உள்ள பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா நேற்று விடுமுறை அளித்து உத்தரவிட்டார். பந்தலூர் தாலுகா பகுதியில் தொடர்ந்து மழை பெய்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்னும் 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கூடலூர் பகுதியில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை தடுக்க வருவாய் உட்பட அரசு துறை அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று எமரால்டு மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள இத்தலார், மணியட்டி, மீக்கேரி, தங்காடு, பிக்கட்டி, காந்திகண்டி, தேவர்சோலை, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் மாலை முதல் இரவு வரை பலத்த மழை பெய்தது. இந்த மழையினால் எமரால்டு, பிக்குளி பாலம் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஓடியது. மழை குறைவு காரணமாக கோத்தகிரி மற்றும் குன்னூருக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் கடும் காற்றுடன் மழை பொழிவால் நீலகிரி சுற்று வட்டார பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் வெளியில் செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கி கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மற்றும் உதகை, கூடலூர், குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் பேருந்து நிலையம் மற்ற இடங்களில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. பந்தலூர் பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.